ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல் த பட்டிங் ரோசாரியன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தகவல் வந்து முழுமையாக கிடைக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ரோஸ் செடி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சென்டட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க, டார்க் பிங்க் கலரில் வாசனையாக இருக்கும். அது ஒரு பெரிய மதர் பிளான்ட்டே வந்து எனக்கு கிடச்சிச்சு, ஒரு 6 இன்ச்சஸ் பாட்டில். ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி நான் அதை வந்து நடவு பண்ண போகிறேன். ஸோ இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு பலவீனமான பழைய மண்கிழவை, அதாவது ஒரு பழைய தொட்டியில் இருக்கக்கூடிய பழைய மண், அந்த மண்கிழவை. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து என் வீட்டில் இந்த தொட்டி, நல்ல மண் தொட்டி, 12 இன்ச்சு சைஸு. இந்த மூலையில் இப்போ நான் காமிச்ச இடத்துல நிறைய மண் தொட்டிகள் இருக்குது. இந்த பலவீனமான, அதாவது சத்து குறைவாக இருக்கக்கூடிய இந்த பழைய மண்கிழவையை வந்து நம்ம எப்படி சத்துகள் கொடுத்து நம்ம வந்து ஒரு ரோஸ் செடியை எப்படி இந்த மண்கிழவையில் எப்படி நடவு பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் முதல்ல இந்த தொட்டியை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஹோல் உங்களுக்கு தெரியுதா? இதில் தான், இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் ஹோலு. ஸோ வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம நல்ல முழுமையாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோசஸில் வந்து நம்மளுக்கு நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து பாட்டிங் மிக்ஸு அண்ட் வந்து நம்மளுக்கு பாட்டு வந்து ட்ரைனேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ரொம்ப முதல் பேசிக் விஷயம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த பாட்டிங் மிக்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு கல்லை போட்டு நான் அடைச்சிட்டேன். கல்லை போட்டு அடைச்சிட்டு இப்போ நான் என்னெல்லாம் பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் நான் ஒன்று ஒன்றா காமிச்சிடுறேன். இது வந்து நல்ல மக்கிய, 1 வருஷம் மக்கிய மாட்டு உரம், தொழு உரம், அதுதான் நான் எடுத்திருக்கிறேன். நல்ல கவுடங் மேன்யூர், ராட்டன் கவுடங் மேன்யூர் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மணல், நல்ல ஒரு மணல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு மணல் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா போன் மீல். இது வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் வந்து என்ன, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து வேப்பம் புண்ணாக்கு, அதாவது நீம் கேக் ஃபர்டிலைசர். இது வந்து நீம் கேக் பவுடரு. இது வந்து ஏன் நம்ம போடுறோம்னா, ஏன்னா முதலாவது நம்ம எடுத்துருக்கிற மண் வந்து நல்ல பழைய மண்ணை தான் நம்ம எடுத்துக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தொட்டியில் இருக்கக்கூடிய பழைய மண்கலவையை நம்ம எடுக்கும்போது நம்ம வந்து வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்த பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோ பிட். இது வந்து என்கிட்ட ஒரு 3 kgs நான் வாங்கியிருந்தேன். அந்த கோகோ பிட் வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துப்போம். நான் நிறைய எடுத்துக்க மாட்டேன், கோகோ பிட்டு கம்மியாக தான் எடுத்துப்பேன். ஆனால் வந்து என்னுடைய மண்கலவையில் நான் கண்டிப்பாக கோகோ பிட்டுன்ற ஒரு பொருளை வந்து சேர்த்துப்பேன். அது சேர்த்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் வந்து அந்த கலவை உங்களுக்கு ரெடி பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு மக் எடுத்திருக்கேன். இந்த மக்கில் வந்து நம்ம முதல் வேலை என்ன பண்ணணும்னா, அந்த ட்ரைனேஜ் ஹோல் மேலே ஒரு கல்லை வச்சுட்டு ஒரு 2-3 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நம்ம அந்த மக்கிய மாட்டு எருவு, அதாவது இந்த தொழு உரத்தை தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஏன் போட்டுக்கணும் அப்படின்னா, நம்ம செடி நட்ட உடனே செடியுடைய அடிவாரத்தில் தான் அதிக வேர்கள் வந்து உருவாகும். ஸோ அந்த வேர்களுக்கு வந்து அடியில் அது போக போக அதுக்கு இந்த தொழு உரம் வந்து ஒரு பேஸில் இருக்கும்போது அதால் வந்து நிறைய ரூட் மேக்ஸிமம் ஃபார்மேஷன் பண்ணிக்க முடியும். நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனும் நல்லா நடக்கும், ஏன்னா வந்து தொழு உரத்தில் நிறைய நைட்ரஜன் இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம வந்து பேஸில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து எருவு போட்டுக்கிறோம். ரெண்டாவது, அந்த ட்ரைனேஜுக்கும் வந்து வசதியாக இருக்கும். அந்த ட்ரைனேஜ் ஓட்ட நல்லா மறையிற அளவுக்கு, அதாவது நம்ம அந்த கல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கல்லுடைய டாப் வரைக்குமே வந்து நம்ம இந்த எருவை வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் நல்லா வந்து இதை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்னெல்லாம் இந்த டப்பில் தான் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய மண்கலவையை நான் மிக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்றதை நான் வந்து 1 by 1 உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நல்லா நம்ம வந்து நுணுக்கி விட்டுட்டு, இந்த மாதிரி எருவு கொஞ்சம் டைட்டாக இருக்கலாம், மேபி கொஞ்சம் கட்டி ஃபார்மில் இருக்கும், நல்லா அதை நுணுக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மண்ணை வந்து நல்லா நான் வந்து அந்த என்டர் இந்த ஒரு டூலால் நல்லா உடச்சிக்கிட்டேன். உடச்சிட்டு இப்போ நான் இதில் என்ன போட போகிறேன்னா, கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க, இந்த மக்கால் மெஷர் பண்ணி காட்டுறேன். இது வந்து தொழு உரம், இது வந்து 2 பங்கு நான் போட்டுக்கிறேன். அதாவது மண் வந்து எந்த பங்குக்கு இருக்கோ அதே பங்குக்கு நம்ம வந்து எருவு வந்து போட்டுக்கணும். அதை விட 1 பங்கு கம்மி வந்து நம்ம அதாவது நம்மளுடைய சாண்டை வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ மணல், அதாவது மணல் நம்ம போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, மண் ஆல்ரெடி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதோடைய ஈக்குவல் அளவுக்கு நம்ம தொழு உரம் எடுத்துக்கிட்டோம், மக்கிய மாட்டியிருவு. இப்போ நம்ம 3வது பொருளாக எடுத்துக்க போகிறது வந்து மணல். மணல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டால் போதும், ஏன்னா ரொம்ப ஓவராகவும் மணல் இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி வந்து இந்த மழைலாம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப இறுகிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய மண், அந்த பிரச்சனை வரும். ஆக்சுவலி மணல் நம்ம ஏன் கலக்கிறோன்னா, கொஞ்சம் தண்ணி வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகிடணும்னு தான் நம்ம வந்து கொஞ்சம் கலக்கிறோம்.
சம்டைம்ஸ் வந்து அது கூட ட்ரைனேஜில் பிரச்சனை கொடுத்துரும், ரொம்ப ஓவராக நம்ம வந்து கலந்துடக்கூடாது மணலை. அதனால் பார்த்துக்கோங்க மணலுடைய தன்மை எப்படி இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது மணல். இப்போ அடுத்தது வந்து பார்த்துக்கோங்க, நான் வந்துட்டு ஒரு மூணு கைப்பிடி வந்து கோகோபிட் போடுறேன். கோகோபிட் வந்து ஏன் வந்து நான் என்னுடைய மண்கலவையில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் வந்துட்டு நம்மளுக்கு காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு வேளையும் வந்து நம்மளால் தண்ணி ஊற்ற முடியாது. ஏன்னா எங்கள் பகுதியிலெல்லாமே இப்போ வந்து வெயில் காலத்தில் வெயில் ரொம்ப அதிகமாகிடுது, ஹீட்டு அதிகமாகும்போது செடி வந்து சீக்கிரமாக வந்து அந்த மேல்பரப்பு வந்து காயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஹீட்டுனால் கூட செடிகள் வந்து நிறைய டைம் நம்மளுக்கு டைபேக் எடுத்து செத்து போகுது வெயில் காலத்தில். ஸோ அதை வந்து தாக்குப்பிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு கோகோபிட் எடுத்துக்கிறோம். குறைவான குவான்டிட்டியில் தான் கோகோபிட் எடுக்கணும். ஏன்னா நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா வேறு அழுகல் வந்துட்டு, சப்போஸ் ரொம்ப கண்டினியூஸ் மழைனா வேரில் தண்ணி தேங்கி 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 வேர் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோகோபிட் வந்து தண்ணியை வந்து பிடிச்சிக்கக்கூடிய தன்மை அதிகம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி, நல்ல ஒரு ஃபுல் கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, ஒரு ஃபுல் கைப்பிடி போன் மில்லு. இப்போ இதை ஃபுல்லாக நான் வந்து நல்லா தரோவாக இதை மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை தரோவாக நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஹைலி போரஸாக, போரஸ்னால் என்னதுன்னா நம்ம கையில் வச்சு அப்படியே உடைக்கும் போது அப்படியே உடையுது பாருங்கள், மண் கொஞ்சம் கூட இருகலை. இதுதான் வந்து நம்மளுடைய சூப்பர் பாட்டிங் மிக்ஸு, பக்காவான ஒரு பாட்டிங் மிக்ஸு. இதில் வந்து நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் பர்லைட்டும் கலந்துக்கலாம். நான் என்னுடைய பழைய வீடியோவில் கொஞ்சம் பர்லைட் இல்லாமல் கலந்துருப்பேன். எனக்கு இந்த டைம் என்கிட்ட பர்லைட் இல்லை. பட் இந்த அஞ்சு பொருட்கள் வந்து வீட்டில் இருந்தாலே போதும், சூப்பரான ஒரு மண்கலவை. நீங்கள் வந்து பழைய மண்ணை வந்து பழைய மண்கலவையை புது சூப்பர் மண்கலவையாக நீங்கள் மாற்றி அதில் நீங்கள் வந்து செடியை நல்லா சூப்பராக நிறைய பூக்கள் வர அளவுக்கு நீங்கள் வந்து நட்டுக்கலாம். இப்போ ரோஸ் வந்து வளர்க்கும் போது இன்னுமே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து தண்ணி என்ன தண்ணி ஊற்றுறோம், அந்த தண்ணி ஊற்றுறதுனால ரோஸஸ்னால என்னெல்லாம் எஃபெக்ட் வருது, அது மேலேயும் நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு தண்ணி மண், அதாவது தண்ணி காற்று சன்லைட், இந்த மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியன்றதை நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நல்ல ட்ரைனேஜும் நல்ல மண்கலவையும் பாட் சைஸ் செலெக்ஷன் அதெல்லாமும் நல்ல முக்கியம்தான். ஸோ அதெல்லாமும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னுடைய செடியோடைய சைஸு பெரிய சைஸு, அதனால் நான் 12 இன்ச் தொட்டியில் வைக்கிறேன். நீங்கள் சின்ன செடியாக வாங்குறீங்கன்னா ஒரு 8 இன்ச்லேருந்து 10 இன்ச் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். 8 இன்ச்க்கு கீழே போனீங்கன்னா திருப்பி உடனே ரீபாட் பண்ணுற மாதிரி வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் விஷயம். இப்போ நான் வந்துட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொட்டியை வந்து ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க, செடியை நான் ஃபுல்லாக நட்டுட்டேன். இதுதான் என்னுடைய செடி. இப்போ இதில் நான் வந்துட்டு தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றுறேன் பாருங்கள். தண்ணி எப்போ வரைக்கும் ஊற்றணும்னா அடியில் வந்து அந்த ட்ரைனேஜ் ஹோல்லேருந்து தண்ணி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து கண்ணிலேருந்து நம்மளால் பார்க்க முடியும் அந்த தண்ணி நல்லா வெளியில் வரத, அந்த அளவுக்கு வந்து அது வர வரைக்கும், அதாவது அந்த ட்ரைனேஜ் ஓட்டையிலேருந்து தண்ணி வெளியில் வர வரைக்குமே நம்ம நல்லா தண்ணி ஊற்றி விட்டுறணும். தண்ணி ஊற்றி விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் நிறைய பழைய மொட்டுக்கள்லாம் இருக்குது, அதை வந்துட்டு நான் நல்லா நீட்டாக ப்ரூன் பண்ணுறேன். பாருங்கள் நீட்டாக வந்துட்டு அந்த ட்ரைனேஜ் ஹோல்லேருந்து தண்ணி வருதா, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். தண்ணி எப்படி நீட்டாக டுக்கு டுக்கு டுக்குன்னு ஒழுகி வருது பாருங்கள். இதுதான் பக்கா பாட்டிங் மிக்ஸு. அப்படின்னா உங்களோட பாட்டிங் மிக்ஸ் நல்லா இருக்குது. தண்ணி அதே மாதிரி ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் மேபி ரொம்ப நேரம் எடுக்கலாம். ஃபர்தர் நீங்கள் எப்போ தண்ணி ஊற்றினாலும் ஒரு 15-30 செகண்ட்ஸ்க்குள்ளே தண்ணி வெளியில் வர வரை மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ட்ரைனேஜ் ஹோலில் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அதை நீங்கள் குத்தி பார்த்துட்டு அந்த மாதிரி பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் ஏற்கனவே இருந்த பட்ஸு, அந்த பழைய வாடி போன கிளைகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு செமிஷேடு ஏரியாவில் வைக்கிறேன். ஏன்னா இப்போ இதுக்கு மேலே எங்கிட்ட செமிஷேடு ஏரியா தான் என் வீட்லேயே இடம் இருக்குது. சூரிய ஒளி நல்ல ஒரு 6 மணி நேரம் படுற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா இதுக்கு மேலே உங்கள் செடி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.